எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெனிஸ் ஃபேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கான ஆரி ஒர்க் டிப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஆரி ஒர்க் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ்க்கு இந்த டிசைன் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து முந்தின நாள் நைட்டே வந்து நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் வந்து மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரேசிங் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு ஜரிக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பீட் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு போடுறதுக்கு இன்னும் நீங்கள் வந்து அந்த இப்போது சரி போடுறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சரி போடும்போது அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது வந்து உங்களுக்கு ஸ்பீடுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஒர்க்குமே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லைன் பீடு கொடுக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டோன் கொடுத்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் வந்து கிராண்டாக இருக்கும், கஸ்டமருமே வந்து லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் ஒரு லைன் செயின் ஸ்டோனாக இருக்கு, ஏதாவது ஒரு ஸ்டோன் ஒர்க் வந்து வர மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து இன்னுமே உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருந்தது அப்படின்னாலே இன்னுமே உங்களுக்கு அதை பார்த்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சாரீ வந்து உங்களுக்கு டபுள் கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்றாப்புல த்ரெட்டு கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் வந்து வெளியில் ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிக்சர்ஸ் நிறைய வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து நிறைய உங்கள் கேலரியில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக வர கஸ்டமருக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிக்னர்ஸாக இருக்கிறவங்க வந்து பீடு ஒர்க் இந்த மாதிரி ஜர்தோசி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணாமல் பீடு ஒர்க்குக்கு வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள் பீடோட கலர்லேயே. அப்போது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிக்னர்ஸாக இப்போ நீங்கள் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வெளியிலேருந்து எந்த ஆர்டருமே வரல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளவுஸு உங்கள் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி அவங்களோட ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது அதை பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ளவுஸ் போட்டாலுமே ஆரி ஒர்க் போட்டிங்க அப்படின்னா அதை பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் ஆரி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுகர் பீட் அதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்டோன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. அது அப்போனா உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க்குள்ள பிக்சர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கும்போது கஸ்டமர் வந்து என்ன அமௌண்ட்டில் கேட்குறாங்களோ 1000 range, 2000 range, 3000 range இந்த மாதிரி நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கும்போது என்ன அமௌண்ட்டில் கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்களோ அதுக்கேற்ற பிக்சர்ஸ் வந்து ஷோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நிறைய பிக்சர்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஜரி த்ரெட் வந்து கரெக்டாக அந்த லைனில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த நெக்கோட பேட்டர்ன் வந்து மாறாமல் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் போடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வரும். இப்போது நான் ஷோ பண்ணிகிட்ருக்கிற எல்லா பிக்சர்ஸுமே பார்த்திங்கன்னா 1000 to 2000 range உள்ளதாக வரும். உங்களோட ஏரியாவில் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதோட மெட்டீரியல் ரேட் உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து வந்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்களே வந்து ஒரு லைன் ஸ்டோன் ஒர்க் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி சக்கரி வச்சு அதை சுற்றி ஸ்டோன் அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்ககிட்ட 3 to 5 needles இருக்குது அப்படின்னா அந்த நீடில்ஸில் வந்து
வந்து நீங்கள் வீடு வந்து லோடு பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி சாரியில் இருக்கிற டிசைனையுமே நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதுவுமே பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுகர் பீட் பார்த்திங்கன்னா கிறிஸ்டோ பிராண்ட் வந்து சேமாக இருக்கும். அந்த பீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷேப் எல்லாமே சேமாக இருக்கும். அது உங்களுக்கு மேக்ஸிமம் அவைலபிள் இருந்தால் அதே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆரி ஒர்க்கில் வந்து மெயினாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். அதாவது நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து போயிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோக்குள்ள பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒன் டேக்கு வந்து 500, 800 அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1000, 1200 அந்த ஒர்க்கெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து 3mm, 4mm இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கிள், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப், மேங்கோ டிசைன் இந்த மாதிரி குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மெயின் பார்த்திங்கன்னா டிசைன் செலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் மார்க்கிங், அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த மூணையும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாலே வந்து பெர்ஃபெக்டாக ஒரு டிசைன் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஆரி ஒர்க் ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய வீடியோஸ் பார்க்க